ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது திட்டம் போடாதே இதுதான் தலைப்பு திட்டமிடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுமே வந்து விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நல்லா படிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கும் நல்ல வேலைக்கு போகணுன்னு ஒரு பிளான் இருக்கும் திட்டமிடல் இருக்கும் நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சுக்கணுங்கிற பிளான் இருக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் வாழ்க்கையை வசதியாக அனுபவிக்கணும் சொந்த பந்தங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு எல்லாமே திட்டமிடல் இருக்கும் திட்டமிடாமல் இன்றைக்கி ஒரு காரியமும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திட்டம் போடாதேங்கிறது ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை இந்த ஆப்போசிட்டான வார்த்தையும் நவகிரகங்களில் மிக முக்கியமான ரெண்டு பேர் இந்த வேலையை செய்வாங்க நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளானை கெடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு என்ன சௌகரியமோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போவாங்க இந்த இரண்டு பேரில் முதன்மை நாயகன் சனி பகவான் திட்டமிட்ட செயல்பாடுகளுக்கு எதிரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் தான் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சிங்கனாலும் அதில் உள்ளே பூந்து குட்டையை குழப்பிடுவார் சனி வழுத்த சனி பகவானுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி தசை நடப்பில் இருக்கிறவங்க பிளான் பெருசாக வாழ்க்கையை பண்ணாமலே இருந்தீங்கனாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சனி பகவான் காலத்தின் போக்கில் உங்கள் வாழ்வியலை நிகழ்த்தி கொண்டு சென்று நல்ல முறையில் வாழ்வியல் முன்னேற்றங்களை நிச்சயமாக தரவே செய்வார் புரிஞ்சுங்களா ஸோ இந்த சனி பகவானுடைய திட்டமிடாத தன்மைங்கிறது யாராருக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து திட்டமிடாத செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு ராகு ராகுதிசையிலே நீங்கள் பிளான் உல்ட்டா பண்ணி விட்டுடுவார் ராகு திசை நடப்புல இருக்கிறவங்க ராகு ஜாதகத்தில் வலுத்தவர்கள் ராகு ஜாதகத்தில் வலுத்தவர்கள் லக்னத்தோடு ராகு தொடர்பு கொண்டவர்கள் லக்னம் அல்லது லக்னாதிபதி ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்தவர்கள் இவங்களும் பிளானே பண்ணக்கூடாது இப்போ உதாரணமா நீங்க மேச லக்னம் பிறந்திருக்கீங்க லக்னத்துல ராகு இருக்காரா சோ அதிகமா பிளான் பண்ணாதீங்க அதே மாதிரி பன்னெண்டு லக்னங்கள் இருக்கும் ரிசபத்துல இருக்கீங்களா லக்னத்துல ராகு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க லக்ன புள்ளி ராகுனுடைய அமைப்பில் வர்றதுங்கிறது மிதன லக்னம் துலா லக்னம் லக்னக்காரங்களுக்கு வரும் மிதனம் துலாங் கும்பம் இந்த மூன்று மட்டும்தான் ராகுவினுடைய நட்சத்திர புள்ளியை ஆரம்பமாய் கொண்டு பிறப்படுத்தும் லக்னங்கள் லக்னத்தில் ராகு இருப்பதுங்கிறது எல்லாருக்குமே நிகழக்கூடியது ராகுவின் நட்சத்திர புள்ளியை லக்னமாக கொண்டு பிறக்கிறவங்க மிதுனம் துளாம் மற்றும் கும்பம் காற்று லக்னங்கள்னு சொல்லக்கூடிய காற்றுக்கு திட்டமிடலே இருக்காது திடீர்னு இப்படி இருக்கோம் அடுத்து இப்படி அடிக்கும் திடீர்னு அடிக்காம நின்றுடும் புரிஞ்சுதுங்களா ஸோ திட்டமில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த சனியும் ராகுவும் தருவாங்க அதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சனி மகாதசை நடப்பில் இருக்கக்கூடியவர்கள் சனி அஷ்டமசனி காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிடுதலை தவிர்த்து விடுவது நன்று இப்போ ஜென்மசனி சனிங்கிறது வருஷத்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு ராசிகளுக்கு மட்டும்தான் நடக்கும் உதாரணமாக வந்து அடுத்தது ராசிக்கு வரப்போகுது இவங்க திட்டமிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்புறம் ஜென்மசனியாக கும்பராசிக்கு வருவார் சனி மகாதிசை நடப்பில் இருக்கிற இளமை காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் பெரிய திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு நார்மலாகவே மகர கும்ப லக்னத்தில் பிறந்துட்டிங்கனாலும் திட்டமிடுதல் என்பது நிச்சயமாக வாழ்வியலில் நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் பிளான் பண்ணிங்கன்னா அதை கெடுத்து விடுறதுக்கு சனி வந்து முதல்ல நின்றுடுவோம் அழகாக அதில் பல சொல்லுவாங்க திட்டமிட்ட செயல்பாடுகளுக்கு எதிரி சனி பகவான் இப்போ நீங்கள் மகர லக்கணம் லக்கணத்துலேயே சனி ஆட்சி பிளானே பண்ணாதீங்க லைஃப்பை சனி உச்சம் கண்டிப்பாக பிளான் பண்ணாதீங்க அவருடைய இயல்புப்படி உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் சனி கொடுக்கறது மெதுவாக தான் இருக்கும் நிதானமாக தான் இருக்கும் நாம் அனுபவிக்கிற வழியில் இருக்கும் ஆனால் ரொம்ப 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 ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும் அது கொடுக்குறதே தெரியாது கும்பலக்னம் லக்னத்திலேயே சனி மூலத்திரிகோன அளவோடு இருக்கார் அல்லது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கார் கண்டிப்பாக பிளான் பண்ணாது இன்னொன்று லக்கணத்துக்கு சனி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ எந்த வீட்டில் சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த வீட்டின் பலன்களில் பெருசாக திட்டம் போடாதீங்க புரிஞ்சுதுங்களா இப்போ லக்கணத்திலே சனி உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு ஓய்வுக்கு பெருசாக திட்டம் போடாதீங்க ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்கார் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு தனம் நினைச்ச நேரத்துல எல்லாம் வருங்கிறதுல பெருசாக திட்டம் போடாதீங்க நம்ம ஒழுங்காக பேசுகிறோமா அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் பெருசாக திட்டம் போடாதீங்க யோசித்து தான் பேசுகிறோம் ரெண்டில் சனி இருக்கிறவங்க அவ்வளோ சுலபம் இல்லை டக்குன்னு வார்த்தை வந்து வெடிச்சிரும் அதனால் பெரும் பகைகள் உருவாகிவிடும் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறாரா முயற்சிகளில் திட்டமிடுவது என்பது பெருசாக இருக்காது நண்பர்களுடைய உதவி சகோதரர் உதவி திட்டமிடாதீங்க எதிர்பார்க்காதீங்க நாலாம் இடத்துல சனியிருக்காரா கல்விக்கு திட்டமிடாதீர்கள் கிடைச்ச படிப்பு தாயாதி வர்க்கத்துக்கு திட்டமிடாதீர்கள் சொந்த வீட்டுக்கு திட்டமிட்றதெல்லாம் இல்லை அதுவாக வரும்போது தான் அஞ்சாம் இடத்துல சனி இருக்காங்களா குழந்தைங்களை நினச்சி திட்டம் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு பெருசாக திட்டம் புகழ் கௌரவம் ஸ்தலம் வரும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க அறாம் இடத்துல சனி இருக்காரா இதுதான் நல்லது கடனுக்கு திட்டம் போடாதீங்க எதிரிக்கு திட்டம் போடாதீங்க அதுவாக வரும் அதுவாக போகும் ஏழில் சனியா திருமண வாழ்க்கைக்கு திட்டம் விடாதீங்களா அதுவே நடக்கும் லேட்டாக தான் நடக்கும் மெதுவாக தான் கொடுப்பார் முன்னாடியே கொடுத்தாருனா அதில் ஊறுப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் வாழ்க்கை துணை விஷயத்தில் திட்டம் போட வேண்டாம் எட்டாம் இடத்தில் சனி இருக்காரா ஆயுசுக்கு திட்டமே போடாதீங்க அது நிறைய கிடைக்கும் அவமானமும் அசிங்கமும் துன்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து பழகணும் பாக்கியஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடத்தில் சனியிருக்காரா அப்பாவை நினச்சி திட்டம் போடாதீங்க அப்பாவின் உறவை நினச்சி திட்டம் போடாதீங்க அதிர்ஷ்டத்தை யோசிச்சு கூட பார்க்கறது பத்தாம் இடத்தில் சனி இருக்காரா உழைப்புக்கு பெருசாக திட்டமிடாதீர்கள் உங்களை உழைக்க வச்சே கஷ்டப்படுத்துவார் சனி பதினோராம் இடத்தில் சனி இருக்காரா லாபத்தை நினைத்து திட்டம் போடாதீர்கள் அது தானாகவே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா கிடைக்காது அதுவாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருக்காரா தூக்கத்தை நினச்சி திட்டம் போடாது தூக்கம் கேடும் நிச்சயமாக தூக்கத்தை கெடுத்து விடும் அமைப்பு பன்னெண்டாம் இடத்து சனிக்கு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்தோடு பார்ப்பார் அப்போ திட்டமிடாமல் இருப்பதற்கு இதெல்லாம் வந்து காரண கிரகங்கள் சனி நின்ற வீட்டில் நினைத்து திட்டமிடுதலே இருக்கக்கூடாது அது தானா கிடைத்தால் தான் உண்டு சனியுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் மகர கும்பலக்னம் சனி திசை நடப்பில் இருப்பவர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் மிகுதியாக இருப்பவர்கள் ஜாதகத்தில் சனியோட ஆதிக்கம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கு சனி மகாதேசம் நடக்குது அப்போ திட்டமிடுதல் கூடாது திட்டமிட்டா பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி ஜென்மசனி சனி காலத்திலையும் பிளான் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் திட்டமிட்ட செயல்பாடுகளை எதிர்க்கும் தன்மை கொண்ட கிரகம் சனி பகவான்கிறத நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும் திட்டம் இல்லாத வாழ்வியல் முறையை கண்டிப்பாக நல்ல விதமாக கொண்டுட்டு போகக்கூடிய அந்த தன்மையும் சனிக்கு உண்டு அவசரம் மிகுந்த இந்த உலகத்தில் சனி ஒரு மந்த தான் அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அந்த காலத்துலலாம் வந்து ஒம்பது மாதம் ஆறு மாதம் பயிரிட்டாங்க இன்றைக்கி வந்து ரெண்டே மாதத்தில் ஒரு பயிர் விளையணும்னு நினச்சி உரமாக போட்டு தள்ளுறாங்க ஏன்னா அவசர உலகம் ஒம்பது மாதம்லாம் யாரும் வெயிட் பண்ண முடியாது தென்னை மரம் வளர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்தில் பலன் தரக்கூடிய காலமெல்லாம் போய் இன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்குள்ளே வளர்கிற மாதிரி குட்டை ரக தென்னை மரங்கள் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் அவசரம் எல்லாம் அவசர கதியில் இயங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி ஒரு மந்த கிரகம் என்பது மறுக்க முடியாத உண்மை தான் ஆனால் அவர் தருவது மட்டுமே நிலைத்து நிற்கும் என்பதையும் மறந்துவிடவே கூடாது ஸோ பிளானே பண்ணாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு யோசிங்க சனி பகவான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவார் பிளான் இல்லாத லைஃப் மகர கும்பலக்னத்தில் பிறந்துட்டாலே பிளான் பண்ண வேண்டியதில்லை சனி லக்னத்தோட தொடர்பு கொண்டால் பிளான் பண்ண வேண்டியதில்லை சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் பிளான் பண்ணாதீங்க ஏழைரை சனியில் ஜென்மசனியும் அஷ்டமசனியும் நடக்கும் காலத்தில் பிளான் பண்ணாதீங்க சனி மகா திசை நடப்புல இருக்கா பெருசாக திட்டம் போடாது எவ்வளவு ராஜயோகாதிபதியாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு இருந்தாலும் நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா கெடுத்துட்டு வார் உள்ளே வந்து அவர் ஒரு ஆட்டை ஆடாமல் உடவே மாட்டார் பிளான் இல்லாமல் இருங்க நிச்சயமாக அவர் உங்களுடைய காரியங்களை சந்தோஷமான மனோநிலையில் நிறைவேற்றி கொடுப்பார் ராகும் அதே மாதிரி தான் திட்டத்துக்கு நேர் எதிராக செயல்படுவார் சனியாவது திட்டத்தை கெடுப்பார் ராகு அப்படி இல்லை கிழங்க போகணும்னு கிளம்புனீங்கன்னா உங்களை மேற்க தான் இழுத்துகிட்டே போவார் நீ கிழங்க போகவே கூடாது அப்படிங்கிறார் அவர் வக்கர கிரகம் ஸோ ரிவர்ஸில் தான் சிந்திப்பார் அப்போ திட்டமிட்ட செயலுக்கு எதிரியாக சனி இருப்பார் திட்டத்தையே கெடுத்து மாற்று திட்டத்தை கொடுக்கக்கூடியவராக ராகு இருப்பார் இப்போ ராகு லக்னத்தோடு தொடர்பு கொள்வது ராகுவினுடைய நட்சத்திரம் உங்கள் லக்ன புள்ளியில் ஆரம்பிக்கிறது ராகு திசை நடப்பில் இருப்பது ராகு பகவான் உங்கள் லக்னாதிபதியை பிடித்திருப்பது இப்போ நீங்கள் சிம்ம லக்னம் சூரியன் மேசத்தில் உச்சம் பவரில் தான் இருக்கார் கூடவே ராகு க்ளோஸாக இருக்கார் பிளானே பண்ணக்கூடாது லைஃப்பை ரிவர்ஸே தான் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரே சிறப்பான யோகங்கள் இருக்கிறதும் முடிவு பண்ண முடியும் இந்த விதியை மாத்திர பவர் குருவுக்கு இருக்கும் இப்போ தனுசில் ஆட்சி பெற்ற குரு பகவான் அந்த மேசத்தில் இருக்கிற சூரியனையும் ராகுவையும் பார்க்கும்போது வாழ்வியல் மாறும் இதுதான் சூட்சம் லக்கணத்தோடு ராகு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா உங்கள் லக்கணத்திலேயே ராகு இருக்கிறாரா நிச்சயமாக வந்து பிளானை எப்போவுமே வந்து சஸ்பென்ஸாகவும் மறைமுகமாகவும் வச்சுக்கணும் திட்டம் போடாமல் இருக்கிறது நல்லது பிளான் ஏ பிளான் பின்னு வச்சுக்கணும் ராகு திசை நடக்கிறவங்க எப்போவுமே ரெண்டு பிளான் வச்சுக்கணும் ஒன்று நேர்மறையானது இன்னொன்று எதிர்மறையானது ஏதோ ஒன்று தான் நடக்கும் எதை நடத்துவாருங்கிறது ராகுக்கே தெரிந்த சூட்சம் ரகசியங்கிறது சனி பகவான் திசை நடத்துகிறாரா சனி ஜாதியத்தில் ஆதிக்கம் வலுவாக இருக்கிறதா பிளானே போடாது லைஃப்பை ஃப்ரீயாக அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீ பார்த்து எதை செய்தாலும் சரி ஸோ திட்டமிடாதே அப்படிங்கிற அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களுக்கு பொருந்தும் நமது திட்டங்களை கெடுத்து விடும் அமைப்பும் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் பொருந்தும் இவர்களின் ஆதிக்கம் வலிமையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதை நினைத்து திட்டமிடாதல் இருத்தல் நன்று சனி அமர்ந்த வீடுகள் சார்ந்த திட்டங்களை தவிர்ப்பது நன்று அதன் மேலே எதிர்பார்ப்பே இல்லாமல் இருங்க எதிர்பார்ப்பு இல்லாத தியாகமான கிரகமே சனிதான் சாக்ரிஃபைஸ் தன்னை ஒப்படைத்து விடுதல் தியாகம் செய்து விடுதல் அதான் சனியுடைய நேச்சுரல் கேரக்டர் அப்ப அந்த வீ நின்ற வீட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கிரகமும் செயல்படுங்கிற போது அவர் நின்ற வீட்டின் மேல நீங்க எதிர்பார்ப்பே வச்சுக்கூட உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்காரா குலதெய்வத்தை எதிர்பார்க்காதீங்க குழந்தைங்களை எதிர்பார்க்காதீங்க புகழை எதிர்பார்க்காதீங்க கௌரவத்தை எதிர்பார்க்காதீங்க உழைப்பின் தன்மையில்லால் மட்டுமே ஜெயிக்க முடியுங்கிறத மனசுக்குள்ள எப்பயுமே இருக்குமா நினைச்சு வச்சுக்கங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்கும் சனியால் புரிஞ்சுங்களா அஞ்சாம் இடம் தரக்கூடிய மேன்மை பூர்வீக சுத்தா கிடைக்கவே கிடைக்காது எதிர்பார்க்காதீங்க அது கிடைச்சாலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அப்போ எந்த இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் மீதான எதிர்பார்ப்புகளையும் திட்டமிடுகளையும் சுத்தமாக குறைச்சிடுங்க லைஃப் நல்லா இருக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசை தான் சனி நின்ற வீட்டில் ஆசையை துறப்பவன் வெற்றி பெறுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் அதனால் திட்டமிடாதீர்கள் என்பதை சனியும் ராகவும் உங்களுக்கு உணர்த்துவார்கள் என்று கூறி நம்மளுடைய ஸ்ரீ மகாலட்சுமி பிரீமியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் நான் ரெண்டு சேனலுக்கும் சேர்த்து ஆனால் நாலாயிரம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே மகாலட்சுமி பிரீமியம் தட்டு தடுமா இருக்கிறது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது எப்போதும் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த சேனலில் மிக சிறந்த பிரீமியம் காணொலிகள் தொடர்ச்சியாக வெளிவர இருக்கிறது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால தான் அதை இன்னும் செயல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது அடிப்படையில் இருந்து ஜோதிட வகுப்புகள் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தை கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குனே உருவாக்கப்பட்ட சேனல் அது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்